கேட்டா 8 கோடி ரூபா பணத்தை வந்து தவறான கணக்காட்டி நிர்வாகிகள் சுருட்டி எடுத்திருப்பாங்கன்றே நம்ம வந்து நம்மள அது மாதிரி நடக்க வாய்ப்பு இல்லைன்றது நமக்கு நல்லா தெரியுது. ஆனா வந்து குற்றச்சாட்டு எப்படி வருதுங்கன்னா முதல்ல வந்து டிவி மூலமா இந்த குற்றச்சாட்டை வருது, வேற யாருமே வைக்கல. அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா இது சொத்துக்கள் என்று காட்டப்படுது, இது சொத்து வாங்கப்படல, சொத்து வாங்கியிருந்தா சொத்துக்குரிய ஆவணத்தை காட்ட சொல்லுங்க அப்படின்னு அவரு வந்து ஒரு கேள்வி முன் வைக்கிறாரு. இன்னைக்கு வரைக்கும் முதல்ல அதான் ஓடிக்கிட்டு இருக்கு. இல்லன்னா அவங்க அதுக்கு பதில் என்ன கொடுக்கணும்னாக்கா, ஜம்மா சார்பா என்ன பதில் கொடுக்கறாங்கனாக்கா, டிஜே என்ன அல்தாசி யூடியூப் பண்ண இருக்கும் போதுல இருந்தே வந்து சொத்தை வந்து நம்ம வரவுலதான் காட்டிட்டு வந்துட்டு இருந்தோம். இப்ப அந்த மாதிரி வரவுலயே காட்ட இருப்புலயே காட்டக்கூடாது, இருப்புலதான் காட்டிட்டு வந்துட்டு இருந்தோம், அது அப்படியே இருப்புலயே காட்டக்கூடாது. இதுக்கப்புறம் வரக்கூடிய நிர்வாகிகளுக்கு அது வந்து ஒரு தப்பான கணக்கு காட்டுற மாதிரி ஆயிடும், அதனால வந்து செலவுல காட்டி கழிக்கிறதுக்காக நம்ம அந்த மாதிரி செஞ்சோம் அப்படின்னு சொல்லி ஒரு விளக்கத்தை கொடுத்துட்டு இருக்கிறாங்க. நான் எனக்கு நீங்க யூசு பண்ணிட்டு நீங்க கேட்டுருக்கலாம், கேட்டு பேசிருக்கீங்க, உங்களுக்கு தெரியல யூசு பண்ணிட்டு தெரியல உங்களுக்கு கேட்டா இந்த விளக்கம் வந்து அப்பட்டமான பொய்ன்றாப்ல. அதாவது நான் கடைசியா பொதுச் செயலாளரா இருக்கிற வரைக்கும் அந்த சஸ்பென்ஸ்ல வந்து இல்லத்தினுடைய கணக்கு காட்டினதே கிடையாது. முதியோர் இல்லம் வந்து கட்டுமான பணியோ முதியோட ஆல்டரேஷனோ அது எல்லாமே செலவுல நாங்க ஏத்திட்டோம். நாங்கள் இருக்கிற வரை எல்லாவற்றையுமே நாங்கள் செலவுல ஏத்திட்டு சொத்து வாங்கப்பட்டதாக இப்ப தலைமைக்கு அருகாமையில இருக்கக்கூடிய அந்த சரியத்துடைய பில்டிங்குடைய ப்ராப்பர்ட்டி வந்து வாங்கப்பட்டதா ஒண்ணு சொல்றாங்க. அதெல்லாம் வந்து சஸ்பென்ஸ்ல வச்சாங்க, அது வாங்கினது உண்மைதான், ஆனா சஸ்பென்ஸ்ல வைக்கல, அது அப்பயே செலவுல காட்டி எல்லாமே வந்து பிஜேவும் அப்படிதான், பிஜே நிர்வாகத்துல இருந்து ஒப்படைக்கும் போது அப்படிதான் ஒப்படைச்சாரு. நாங்க நிர்வாகத்துல ஒப்படைக்கும் எப்படி ஒப்படைக்கணும்னு கேட்டா இல்லத்தினுடைய வரவு செலவு மீதி இருப்பு என்ன கணக்காட்டமோ அந்த இருப்பு ஒப்படைச்சிட்டு வந்தமே தவிர சஸ்பென்ஸ் கொடுத்துட்டு வந்தாங்க, ரொக்கமா தான் கொடுத்தாங்க. இப்ப உதாரணத்துக்கு 10 லட்ச ரூபா வந்து 10 கோடி ரூபா வரவு, 8 கோடி ரூபா செலவு, 2 கோடி ரூபா செலவு, மீதி 8 கோடி இருப்பு. ஆனா கையில பாத்து 8 கோடி இருக்காது, 4 லட்சம் இருக்கும், 2 கோடி கையில இருக்கும். அப்படி இல்ல, 8 கோடி இருப்பு காண்பித்தால் 8 கோடி தான் ஒப்படைச்சோம், 4 கோடி இருப்பு காரணம் 4 கோடி தான் ஒப்படைச்சமே தவிர 4 கோடி இருப்பு கணக்குல காட்டிட்டு இந்தாங்க 1 கோடி பணம் அந்த 3 கோடி சொத்து இப்படி நாங்க காட்டவே இல்ல. நான் வந்து எனக்கும் டிஜியோட நிர்வாகம் அப்படி எங்க கணக்கு எங்கிட்ட ஒப்படைச்சிட்டு போல, நானும் அல்தாஃபி வரும்போது நானும் அல்தாஃபி ஒப்படைக்கும், நாங்க அப்படி ஒப்படைச்சிட்டு போல, கேஷ் தான் ஒப்படைச்சமே தவிர நாங்க வந்து சொத்து கணக்க வந்து சஸ்பென்ஸ் வச்சு நாங்க ஒப்படைக்கல. அது பொய், அதாவது சொத்து வாங்கப்பட்டது உண்மை, ஆனால் அந்த சொத்து கணக்க சஸ்பென்ஸ் வச்சுதான் இன்னைக்கு நிர்வாகம் சொல்றாங்க, அது பொய். என்ன செஞ்சாங்கன்றது அவங்க தான் காட்டணும், எனக்கும் புரியல. எந்த அளவுக்குன்னா வந்து யூசுப்பும் பேசுறாப்ல, யூசுப் முன்னாடி உள்ள மாநில நிர்வாகிகள் சில பேர் எடுத்து பேசுறாப்ல, இன்னும் ஜமாத்துல இருக்கிறாங்க. இப்ப இது சம்பந்தமா வந்து யூசுப் அண்ணனும் ஒண்ணும் வாய்ப்பு இருக்காம இருக்காரு, அல்தாஃபி அண்ணனும் வாய்ப்பு இருக்காம இருக்கிறாங்க. என்ன புரியல தலைமை, என்னன்னு கேட்டா அவங்க வந்து அந்த பொருளாதாரத்தை தப்பா எடுக்கல. நான் ஓபனா உங்கள்ட சொல்றேன், பொருளாதாரத்தை வந்து தப்பா எடுக்கல, தப்பா எடுக்கலன்றதுக்கு மீன்ஸ் என்னன்னு கேட்டா அவங்க கை காசுல எடுத்துட்டு போல, இன்னும் 1 லட்சம் பிரிச்சுக்கலாம், இப்படி பிரிக்கல, இது வந்து நடக்கல, இது 100% நம்ம சொல்ல முடியும். அதான் அவங்க சொல்றாங்க, அதுதான் அவங்க சொல்றாங்க அப்துல் கரீமே போறதாருன்னு வச்சுக்கோங்க, சம்மந்தம் கிடையாது அப்துல் கரீம் போட்ட பதிவு அப்படின்னு சொல்லி ஒரே பெல்ட் அடிச்சாலும் அடிச்சிருவாங்க. போற வார்த்தையை நம்புற மாதிரி, பேசுற வார்த்தையே நம்புற மாதிரி இல்லன்றப்போ நம்ம எழுத்துற வார்த்தை அப்படின்னு நம்புறது நம்ம. அதே ஆனா என்னன்னா வந்து நீங்க அதாவது பிஜே வந்து களவாடிட்டாங்கன்னு வைக்கிறாரு, பிஜேயோட குற்றச்சாட்டு அப்படின்னு கேட்டா களவாடிட்டீங்க, அனாதை சொத்து திருடி திண்டிட்டீங்க, இதுதான் மார்க்கத்தை பெரிய குற்றம்னு சொல்லிட்டு நான் ஹதீசனா எடுத்து போட்டு அனாதையுடைய பெயரை சொல்லி சொத்துக்களை வந்து நீங்க வந்து பொருளாதாரத்தை வசூல் பண்ணி நீங்க மோசடி பண்ணிட்டீங்க, திருடிட்டீங்க, களவாடிட்டீங்கன்னு குற்றச்சாட்டை வைக்கிறாரு பிஜே. ஆனா அப்படிதான் வந்து இவங்க எடுத்துக்கிட்டாங்களா என்னன்னு கேட்டா இவங்களுக்கு ஒண்ணுதான் நம்மளால சொல்ல முடியுது. யூசுப் என்ன சொல்றப்பலன்னு கேட்டா அந்த சஸ்பென்ஸ்ல வைத்து நாங்க பிஜே எம்ஏ காலத்துல இருந்து யூசுப் பிரியில இருக்கும் போது எல்லாம் வாங்கின சொத்தெல்லாம் சஸ்பென்ஸ்ல வச்சாங்க, நாங்க இப்ப செலவுல காட்டணும் இதுதான்றாங்க, அது வந்து பொய். நாங்க சஸ்பென்ஸ்ல வைக்கவே இல்ல, பிஜேவும் வைக்கல, எல்லாருமே வந்து அந்தந்த காலகட்டத்தை பண்ண செலவு செலவுல ஏத்திட்டு இருப்பதான் ஒப்படைச்சமே தவிர அது வைக்கல, அது பொய் அப்படின்னு சொல்லி சொல்றாப்ல.
இது ஒரு செய்தி. ரெண்டாவது என்னன்னு கேட்டா, இவங்க அதை சொல்றதுக்கு பயப்படுறாங்க. அந்த 8 கோடி ரூபாய் சொத்து சம்பந்தம், பொருளாதார சம்பந்தமா வெளியில கணக்க சொல்றதுக்கு பயப்படுறாங்க தலைமை. இல்லைன்னா கேள்வியாக எழுப்பப்பட்டு முகநூல் முழுக்க பரவன பிறகும் கூட வெளியில சொல்லல. உதாரணத்திற்கு அவங்க வந்து இப்போ சில செலவுகள் பயிராங்க பண்றாங்க நசீர், நிர்வாகத்துக்கே பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நிர்வாக தேவைக்காக வேண்டி, நிர்வாக அலுவலகத்துக்காக, இல்ல வேற வேற நிர்வாகம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு ஒரு பொருளாதாரம் பெரும் பொருளாதாரம் பயன்படுத்துறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப இதை உங்கள்ட்ட சொல்றாங்க, கணக்கு சொல்றாங்க, நீங்க என்ன கேட்பீங்க தெரியுமா? அவங்க எடுக்கலங்கிறது உறுதியான பிற கூட நீ சிறுவர்களுக்கு சொல்லி வசூல் பண்ண, இந்த வகைக்கு நீங்க செலவழிச்சீங்க. இத வந்து ஒரு தர்பியால தர்பியாலயோ ஏதோ பொதுக்கு செயற்குழு பொதுக்கு ஞாபகம் இல்ல, பிஜேபி வந்து தெளிவு கொடுத்திருப்பாப்ல. ஒரு சில நேரத்துல வந்து நிர்வாகிகளுக்கு சம்பளம் கொடுக்கறதுக்கு இது தேவைப்படும், நம்ம கையில நிர்வாகத்துக்கு ரீதியா காசு இருக்காது, நிர்வாகத்துக்குன்னு 1 ரூபாய் வராது, தேவை இருக்காது, கையில காசு இருக்காது. அந்த நேரத்துல வந்து இந்த மாதிரி இல்லங்களுக்கு வர செலவு எடுத்து ரொட்டேஷன் பண்ணி திருப்பி அதுல வந்து கடன் காட்டி வரவு எழுதுவோம் அப்படின்ற மாதிரி வந்து பிஜேபி ஒரு சில நேரத்துல விளக்கம், ஒரு இதுல விளக்கம் கொடுத்திருக்காரு, ஞாபகம் இருக்கு எனக்கு. அது ஓகே, அது ஓகே. அது எப்ப எப்ப அது மாதிரி செய்வாங்க நிர்வாக ரீதியா? இப்ப இல்ல அப்படி சொல்லல. இப்ப உதாரணத்துக்கு வந்து இல்லத்தோட காசை வந்து எடுத்துக்கிட்டு கட்டுமான பணியில போட்டுறாங்க, இல்ல வந்து அலுவலகம் வாங்குறாங்க. இப்ப அதான் சொல்லிட்டு இருக்காங்க. உதாரணத்துக்கு சொல்றேன், கரியத்து பில்டிங் பக்கத்துல இருக்கு, அந்த பில்டிங்கோட சொத்து இது தலைமை சொன்ன விளக்கம். அந்த பில்டிங் வந்து இல்லத்தோட காசுல வாங்கினது, சிறுவர்கள காசுல வாங்கினது, வாங்கிட்டாங்க. இப்ப அலுவலகம் கட்டிட்டாங்க. இப்போ அந்த வந்து ஜமாத்தினுடைய தலைமையினுடைய ஒரு அலுவலகமா இயங்கிட்டு இருக்கு. இதுக்கும் இல்லத்துக்கும் என்ன சம்பந்தம்? இல்லத்துக்குன்னு சொல்லிதான் வாங்கினீங்க. இந்த அனாதை பிள்ளைகளுக்கு ஒரு பிள்ளைக்கு 4500 ரூபாய், ஒரு வருஷத்துக்கு 54000 ரூபாய் குடுங்கன்னு பொருளாதாரத்தை நிதி திரட்டுறீங்க. மக்கள் கேட்பாங்க, இது இந்த விளக்கத்தை வெளியில சொன்னா மக்கள் கேட்பாங்க. அந்த நிதியை நீங்க வசூல் பண்ணிக்கிட்டு தலைமைக்கு அலுவலகம் வாங்கிக்கிறீங்க, சொத்து வாங்கிக்கிறீங்க, தலைமை கட்டடத்தை எழுப்பிக்கிறீங்க. இல்லத்துக்கு தானே செலவழிக்கணும். இல்லத்துக்குன்னு வாங்கினா அப்ப இல்லத்துக்கு மேல அதிகமா இருக்குதா? ஏன் வசூல் பண்றீங்க வருஷ வருஷம்? அப்போ இந்த ரமணாலோட வசூல் பண்றீங்கன்னா கையில 6.5 கோடி வச்சுக்கிட்டு 65 லட்சம் ரூபாய் செலவு. உதாரணத்துக்கு ஒரு சிறுவர் இல்லத்திற்கு ஒரு வருடத்திற்கு 120 பிள்ளைங்களுக்கு ஆற செலவு வந்து 65 லட்சம் ரூபாய். அப்ப 65 லட்சம் ரூபாய் இந்த வரக்கூடிய ஆண்டு, இப்ப 2018 2019 வரைக்கும் நமக்கு தேவைப்படக்கூடிய காசு 65 லட்சம் ரூபாய். ஆனா நம்மள்ட்ட கையில இருக்கிறது 6.5 கோடி ரூபாய். ஆனாலும் ரமலான் மாசம் ஃபுல்லா விளம்பரம் போட்டு வசூல் பண்றீங்க அப்படின்னு மக்கள் அறிவிச்சிட்டாரு, ஏற்கனவே அறிவிச்சிட்டாரு. நம்ம நிர்வாகத்துல இருக்கும் போதே அல்தாஃபின் வந்து அறிவிச்சாப்ல, இந்த மாதிரி வந்து போதுமான அளவுக்கு இருப்பு இருக்கிறதுனால யாரும் வந்து இந்த இல்லங்களுக்கு உண்டான இது அனுப்ப வேண்டாம் அப்படின்னு அவரே வந்து ஒரு வீடியோல லைவ் போடும்போது பேசிருப்பாப்ல. ஞாபகம் உங்களுக்கு ஞாபகம் நினைக்கிறேன், ஜமாத்தா அறிவிச்சாங்க ஒரு வாட்டி, இந்த மாதிரி யாரும் அனுப்ப வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தான் வரலன்னு நினைக்கிறேன். நான் என்ன கேட்கறேன்னாக்கா, இப்ப இவங்க இருப்பு வச்சிருக்கிறாங்க இல்லையா, வாங்கிட்டாங்க, சரி ஓகே பிரச்சனை இல்ல. இத வந்து தெளிவா எடுத்து சொல்லிட்டாக்கா ஒரு பிரச்சனை முடிஞ்சிடும் இல்லீங்களா? அதுக்கப்புறம் கேள்வி வராது இல்ல. என்ன சொல்றாங்கடா, அப்படி சொன்னாலும் கூட எனக்கு நினைவு தெரிஞ்சு, அதாவது என்ன சொல்றாங்கடா, சொத்துக்கள் இருக்கு பாத்தீங்களா உயிரில இருந்து வச்சுக்கோங்களேன், கட்டடத்துக்கு தான் செலவு. இடம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இலவசம் வந்தது, இலவசமா வந்ததுதான். அதே மாதிரி வந்து இளையங்குடியும் இலவசம் வந்தது, சுவாமி மலையும் இலவசமா வந்துச்சு சரிங்களா. எல்லாமே இடம் இல்ல, எல்லாமே எல்லாமே இலவசம் வந்தது. கட்டுமான பணிக்கு மட்டும்தான் செலவு. எனக்கு தெரிஞ்சு இவங்க பண்ண ஃப்ரீயாக பொறுப்பெடுத்து மக்கள் செஞ்சு கொடுத்தது போக, சொத்துக்கள் வாங்கப்பட்ட காசு கொடுத்து வாங்க சொத்துக்களை கணக்கு பண்ண கூட 8 கோடி வரல. இந்த கட்டுமான பணி உள்ள செலவை எடுத்தால் 8 கோடி இல்ல, 4 மடங்கு வந்தாலே ஜாஸ்தி, 25% வந்தாலே ஜாஸ்தி. 2 கோடி 1.5 கோடி வந்தா ஜாஸ்தி. தலைமைக்கு வந்த சொத்து எல்லாமே வந்து அன்பளிப்பாகவும் வந்ததுதான். சொத்து வாங்கின செலவுன்னு காட்டீங்கன்னா அது எப்படி நியாயமாவும் இல்ல? இப்ப இந்த சைய தீர்ப்பாயம் வாங்கினாங்க இல்லையா, அதே கூட சரி இந்த மாதிரி வாங்கிட்டோங்க, இந்த மாதிரி செலவு அப்படின்னு சொல்லி வெளிப்படையா உடச்சு விட்டுடாக்கா, அது பிரச்சனை முடிஞ்சிடும். திருப்பி மறைச்சு 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 வச்சு ஏசி சின்னதா மட்டும் பரவாயில்ல எனக்கு. 8 கோடி போது மக்கள்கிட்ட, அதுவும் இவர் வந்து இவர் ஒரு பெரிய ஒரு அலிகேஷன்ல, நீங்க பிஜேபியுடைய பெயர் வந்து டேமேஜ் ஆனாலும் பொருளாதார ரீதியா அவர் மேல வந்து எந்த காலகட்டத்திலும் எப்பவுமே ஒரு குற்றச்சாட்டு வராத ஒரு ஆளு. அவர் வந்து பகிரங்கமா ஒரு யூகமா வைக்கல, கடைசி நேரடியில சொல்றாரு, நீங்கள் அந்த பொருளாதாரத்தை என்ன செய்தீர்கள் என்பது எனக்கு தெரியும். எனக்கு தெரியும், தெரிஞ்சனாலதான் இவ்வளவு பக்கவன வைக்கிறேன்ற அளவுக்கு நிக்கிறாரா? அப்போ லைட்டா நம்மளுடைய உள்ளங்களில் ஒரு வசுவாசம் வருது. என்ன ஆயிரம் நேரடியாக பேசினேன் நானு,
என்னன்னா இந்த மாதிரி வந்து அவங்க சொல்றாங்க, ஆனா நீங்க வந்து சொத்தாதான் காட்டிட்டு போனீங்கன்னு சொல்றாரு, அவங்க சொல்றாங்க அவங்க எல்லாம், நீங்க வந்து எதுவும் மறுப்பு சொல்லாம இது வரைக்கும் அதுக்கும் அவர் பேச்சு எதுவும் மறுப்பு அந்த மாதிரி மறுப்பு சொல்லல, நீங்களும் மறுப்பு சொல்லாம இருக்கிறீங்க ஆனா குற்றச்சாட்டு மட்டும் வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாக்கா, அதெல்லாம் கிடையவே கிடையாது, நான் வந்து ரொக்கமா தான் கொடுத்துட்டு வந்தேன், நான் வந்து உண்மை அவங்க கையில வந்து அந்த 6 கோடி ரூபாய் 8 கோடி ரூபாய் வந்து என்ன இருப்போ அந்த இருப்பா தான் நான் கொடுத்துட்டு வந்தேன், அவங்க பச்சையா போய் சொல்றானுங்க அவனுங்க நாங்கள் வந்து நிர்வாகத்துல இருந்து வெளியேறும் போது. இப்ப எனக்கு வந்து என்ன சொல்றாருனாக்கா, உனக்கு சந்தேகமா இருந்தாக்கா நீ திருவள்ளூர் மாவட்டம் தானே, உனக்கு யூசுப் எல்லாம் நல்லா பாத்துதான் சொல்ல, நீ யூசுப் கிட்டே வேணா போன் பண்ணி கேட்டுப்பாரு, உனக்கு வேணா தெரியும் நீ உனக்கு அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாருண்ணா. நிர்வாகத்துல இருந்து அவங்க போகும்போது எங்களுக்கு நெட் கேஷ் ஒப்படைச்சாங்க, இருப்பு வந்து சஸ்பென்ஸ் இல்லாம அப்படியே நெட் கேஷ் ஒப்படைச்சாங்க, நாங்க வெளியேறும் போதும் அடுத்து உள்ள நிர்வாகத்தை நெட் கேஷ் தான் ஒப்படைச்சோம், பிஜே வந்து நடவடிக்கை நீக்கப்படும் போது அவரு நெட் கேஷ் தான் ஒப்படைச்சதாக அவர் சொல்றாரு. சஸ்பென்ஸ் என்பது பொய், அது வந்து பிஜே வந்து காலத்துல எம்ஏ காலத்துல யூசுக்கு இவங்க எல்லாம் இருந்த காலத்துல இருந்தே சஸ்பென்ஸ் பண்றாங்கல்ல, அது 100% பொய்ன்றாவில் கணக்கு வழக்கு பொதுக்குழுவிலே மாநில பொதுக்குழுவை எதை தாக்கல் செய்யறோமோ அந்த தாக்கல் செய்யும் போது என்ன இருப்புன்னு சொல்றாங்கல்ல தொகை, அந்த இருப்பு தொகை கையில நெட்டு இருந்துச்சு, அது வந்து அது சஸ்பென்ஷன் சொன்னா 100% பொய் அப்படின்றாப்ல. இதான் தெரியும் சொல்றாரு. நடவடிக்கை